வணக்கம் வணக்கம், வெல்கம். இது சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். செமி ஃபைனல் சுற்றுல இருக்கோம். 16 குழந்தைகள் அவங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வந்து இந்த செமி ஃபைனல் சுற்றுல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. காரணம், 10 பேர் தான் வந்து ஃபைனலிஸ்டாக ஃபைனல் ஸ்டேஜை தொட போகிறாங்க. அதுவும் கூட இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதாவது முதல் தடவையாக 10 ஃபைனலிஸ்ட் ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு போக போகிறாங்க. அதுவும் இந்த சூப்பர் ஸ்டார் ஜூனியர் நிகழ்ச்சியில் தான். ரொம்ப முக்கியமானவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். வணக்கம் பரத்வாஜ் சார், எங்கள் நிகழ்ச்சியின் ஹீரோ, இந்த ஷிப்பின் கேப்டன், எங்கள் வழிகாட்டி. எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம், நல்லா இருக்கேன் சார். எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. நம்ம ஸ்டூடியோ ரவுண்டில் கடைசி எபிசோட், எல்லோரையும் போல் நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஐ எம் ஷுர் எல்லோரும் நல்லா இந்த பேலன்ஸ் 4 பேர் நல்லா பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இதில் ஒரு பெரிய ஒரு கஷ்டம் இருக்குது. இங்கே ஜட்ஜஸ்க்கு நிறைய சிங்கர்ஸ் எல்லோருமே இந்த நல்ல ஒரு க்ளோஸ் காம்படிஷன் இருக்குது. ஸோ அதுலேருந்து எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இருந்தாலும் அன்னன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் தேர் டேலண்ட்ஸ் ப்ளஸ் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து வி ஹவ் பீன் மார்க்ஸ் கொடுத்து வரோம். இன்றைக்கி அதே மாதிரி இந்த 16 பேர்லேருந்து 10 பேர் ஃபைனல்ஸுக்கு போக போகிறாங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த 8 பேர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ஆர்வமாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்டான்லி அண்ணா வணக்கம். வணக்கம் தர்ஷன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா சொல்லுவோம். எஸ் ஸ்டான்லி அண்ணா, சொல்லுங்கள். ஃபைனல் எபிசோடில் கலக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, ஹம்சத்தோனி அக்கா, சேம் திங். நம்மளோட இவ்வளோ நாள் வந்து பயணிச்சிருக்கீங்க. அதாவது நம்மளை விட ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் தான் வந்து ரெடி ஆகுவீங்க ஒவ்வொரு எபிசோடுக்கும் இல்லையா? அந்த மங்களகரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எப்போவுமே கஷ்டப்பட்டு ரெடி ஆகுவீங்க. இந்த ஸ்டூடியோ ரவுண்ட் வந்து முடிய போகுது, ஃபைனல்ஸ் தான் இனிமே. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களுக்கு பெரிய மகத்தான ஒரு குடுப்பினவு. எங்களோட பெரியவங்களுக்குள்ளால் வளர்த்து விட்டு எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து சேருக்கு பக்கத்துலேயும் சக்தி உட்காத்தி வச்சுது. அதுக்கு என்ன பாக்கியம் செய்தேன்னு தெரியவில்லை, தகுதியுடைய விளையாண்டதுன்னு தெரியவில்லை. ஆனால் எல்லாருக்கும் நன்றி கடவும் பண்ணுறேன். ஜஜஸை வெல்கம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது நம்மளோட டீம் லீடர்ஸ். எஸ், இந்த சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர் நிகழ்ச்சியில் தான் முதல் தடவையாக இந்த டீம் லீடர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளும் சக்தி வளர்த்து விட்ட எங்களோட சக்தியின் முத்துக்கள் அவங்க. அவங்க கிட்ட இருந்தே நீங்கள் டைரெக்டாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்களே உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க, அவங்கள மாதிரி உங்களை வர வைப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கொண்டு வந்தவங்க தான் நம்ம இந்த மகத்தான டீம் லீடர்ஸ். அவங்க இல்லாமல் இந்த ஷோவில் வந்து சென்டிமெண்ட்டும் இல்லை, ஃபன்னும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நான் வந்து சிரிச்சிருந்தேன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தேன். என் தெய்வங்களே, தலை வணங்குகிறேன். ஓகே மனோஜனா, வணக்கம். வணக்கம். சொல்லுங்க மனோஜனா, இந்த குறுகிய காலம் மாதிரி தெரிகிறது, நீண்ட காலம் தான், அது நமக்கு சின்ன ஒரு காலம் மாதிரி தெரியுது. எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? இது எனக்கு இதுவும் ஒரு புதிய அனுபவம் தான். அண்ட் இது ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பேர் கொஞ்சம் குழந்தைகள் எங்களுக்கும் கொடுத்து பிரித்து அவங்களுக்கு ஒரு ட்ரெயின் பண்ணி, நான் கூடுதலாக அவங்கள்ட்டேருந்து தான் நிறைய விஷயங்கள் படித்தேன். அவங்கள்ட்டேருந்து நிறைய விஷயங்கள் படித்தேன். அட் த சேம் டைம் நான் இந்த ஸ்டேஜை நான் இனி மிஸ் பண்ணுவேன் ஃபீல் பண்ணுறேன். அடுத்ததா என்னோட தயாபரணன்னா, தயாபரணா சொல்லுங்கள். எங்களுக்கு ஒரு இடத்தை இங்கே தந்திருக்கிறாங்க, அதை சரியாக பயன்படுத்தியிருக்கிறேன், சரியாக இனிமேலும் நான் பயன்படுத்துவேன் என்றதை தெரிவித்துக்கொள்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் சக்தி. அடுத்ததா எங்களோட ராய் ஜாக்சன் அண்ணா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வளர்ந்த சக்தியிலே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். ரொம்ப அண்ணா, இந்த டைம் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம் எக்கச்சக்கமாக. இந்த என்ஜாய்மெண்ட் திரும்ப கிடைக்குமா தெரியாது. சக்தி திரும்ப கூப்பிட்டா நாங்கள் வருவோம், நிச்சயமாக வருவோம். சக்திக்காகவும் எங்களோட நாட்டுக்காகவும் எங்களோட பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் என்னவும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். எஸ் ஓகே, இப்போது எங்களோட செமிஃபைனல்ஸ் நிகழ்ச்சிகளுக்காக ஸ்பெஷல் ஜட்ஜஸாக வந்திருக்கக்கூடிய எங்களோட நாட்டோட இசை துறையில் மிக மூத்த கலைஞர்களை நாங்கள் வந்து வெல்கம் பண்ண வேண்டிய நேரம். அந்த வகையில் முதலாவதா ரகுநாத் சார், வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து எலிமினேஷனும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வின் பண்ண போகிறவங்க, அதாவது ஃபைனலை நோக்கி 10 பேர் வந்து போக போகிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க சார்? 10 பேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதனாலே அந்த விலகி போகிற 6 பேர்களை நாங்கள் தோல்வி அடைந்தவர்கள்னு சொல்லி கருதக்கூடாது. தோல்விதான் வெற்றிக்கு படி. சரி,
இப்போது அடுத்த ஸ்பெஷல் ஜட்ஜ் எங்க அப்படின்னு வந்து எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அங்கே ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் வச்சுருக்கோம், அதை வந்து அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முதல்ல இன்றைக்கும் எங்களோட நிகழ்ச்சியில் அதுக்கு முதல்ல நாங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர் நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் சக்தியோட எல்லா ரியாலிட்டி நிகழ்ச்சிகள்லையும் அந்த ரியாலிட்டி நிகழ்ச்சி அப்படின்ற ஒரு ஃபீல் வரணும்னா இவங்களை கண்டிப்பாக நாம் அந்த விஷயம்லாம் பார்த்தே ஆகணும், இவங்களோட இசையை நாம் கேட்டே ஆகணும். அப்போ தான் வந்து சக்தியோட ரியாலிட்டி நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமே வந்து மக்களுக்கு அதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறதும் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான். ஸோ அப்படிப்பட்ட எங்களோட நாட்டின் முக்கியமான இசை தூண்கள் அப்படின்னு சொல்லாமா, எஸ் இசை தூண்கள், எங்களோட விசாரத ரத்னம் ரத்னதுரை அண்ணா அவர்களும் அவருடைய தலைமையிலான ரிதம் ஸ்டார்ஸ் இசை குழுவினரும். நன்றிகள். இவ்வளோ நாளும் எங்களோட நிகழ்ச்சியை வந்து சும்மா இசை மூலமாக வந்து அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பெரிய ஒரு விஷயம். நன்றி 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 நன்றி. ஃபைனலை நோக்கி தான் நாம் எல்லோரும் போயிட்டுருக்கோம், ஃபைனலில் தான் திரும்பவும் வந்து நாம் எல்லோரும் மீட் பண்ண போகிறோம். இப்போது நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் ட்ரீட் உங்களுக்காக வரப்போகுது. எங்களோட நாட்டின் மிக முக்கியமான ஒரு மூத்த கலைஞர் மகேந்திரகுமார் அண்ணா அவர்களுடைய ஒரு சொந்த பாடல், அதை வந்து இப்போது எங்களோட மேடையில் தரப்போகிறாரு. இந்த பாடலை வந்து எழுதியிருக்காரு சடகுமரன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலுக்கு மியூசிக்கும் மகேந்திரகுமார் அண்ணா தான் வந்து வழங்கியிருக்காரு. அப்படி ஒரு நல்ல முறையில் வெளியான ஒரு சூப்பரான பாடல். அந்த பாடலை இப்போது மகேந்திரகுமார் அண்ணாவே வந்து மேடையில் உங்களுக்கு தரப்போகிறாரு, பார்க்கலாம். உயர பனை ஓலை கிழித்து நிலவு கீற்று மெல்ல வருகிறது, உயர பனை ஓலை கிழித்து நிலவு கீற்று மெல்ல வருகிறது, மண்ணில் தொலைந்த மனது தேடி மெல்ல வருகிறது, நிலவு கீற்று உயர பனை ஓலை கிழித்து நிலவு கீற்று மெல்ல வருகிறது. வயலும் கடலும் வாரி கொடுக்கும் மன்னார் முல்லை நிலங்கள், இயலும் இசையும் இயம்பும் இயற்கை அசையும் மரங்கள் வனங்கள், வயலும் கடலும் வாரி கொடுக்கும் மன்னார் முல்லை நிலங்கள், இயலும் இசையும் இயம்பும் இயற்கை அசையும் மரங்கள் வனங்கள், இரணை மடுவில் பருகி மலர்ந்த மழலை பயிர்கள் முகங்கள், இரணை மடுவில் பருகி மலர்ந்த மழலை பயிர்கள் முகங்கள், எம்மண் செழிக்க நாளும் இறைக்கும் செம்மண் தோட்ட கிணறுகள், மனது தேடி நிலவு அலையும் தேடி வந்த மனதை மறந்து நெகிழ்ந்து நிற்கும், உயர பனை ஓலை கிழித்து நிலவு கீற்று மெல்ல வருகிறது, ஏழுவதம் கேட்கட்டுமே கத்தி பாடுமே, இந்த கிராமத்து மண்ண போல எதுவும் இல்லையே, ஏழுவதம் கேட்கட்டுமே கத்தி பாடுவே, எங்க சொந்த ஊர் மண்ண போல எதுவும் இல்லையே, வானம் வந்து விரிந்து கிடக்கும் கோணமலையின் நூனிகள், மீன்கள் துள்ளி பாடி கழிக்கும் வாவி கரைகள் குளங்கள், வானம் வந்து விரிந்து கிடக்கும் கோணமலையின் நூனிகள், மீன்கள் துள்ளி பாடி கழிக்கும் வாவி கரைகள் குளங்கள், கிளிகள் பேசும் மொழிகள் இனிக்கும் நெல்லு மணி வயல்கள், கிளிகள் பேசும் மொழிகள் இனிக்கும் நெல்லு மணி வயல்கள், வழிகள் எங்கும் விரிந்து கிடக்கும் பச்சை புல்லு வெளிகள், மனது தேடி நிலவு அலையும்
தேடி வந்து மனதை மறந்து நெகிழ்ந்து நிற்கும் உயர பனை ஓலை கிழித்து நிலவு கீத்து மெல்ல வருகிறது உயர பனை ஓலை கிழித்து நிலவு கீத்து மெல்ல வருகிறது மண்ணில் தொலைந்த மனது தேடி நன்றி. எங்களோட மேடைக்கு இன்னும் கொஞ்சம் அழகும் மரியாதையும் சேர்த்துருக்கீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து 8 பேர் ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆக போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் 6 பேர் எலிமினேட் ஆக போகிறாங்க. அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? நடுவர்கள் நாங்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்குற கருத்துகள், சொல்கிற விளக்கங்கள் அவங்களோட மனசை பாதிக்கக்கூடாது. அவங்களுடைய எதிர்காலத்தை வளப்படுத்துறதுக்கு தான் இந்த கருத்துகள் நாங்கள் சொல்கிறது. தெரிவு செய்யப்பட்ட பிள்ளைகள், தெரிவு செய்யப்பட போகிற பிள்ளைகள் லக்கி பிள்ளைகள், பாக்கியசாலிகள். தெரிவு செய்யப்பட தவறப்படப்படுறவங்க மனசு தலைவரப்படனா தொடர்ந்து சக்தி இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பெரிய களங்கள் வழங்கி கொண்டே இருக்கும். நீங்கள் அதில் பங்கு பற்றி உங்களுடைய திறமையை வழிகாட்டி முன்னுக்கு வரலாம். ஓகே, ரொம்ப நன்றி அண்ணா. நீங்கள் இப்போ உங்களுடைய சிம்மாசனத்துக்கு போகணும். ஓகே, இந்த செமிஃபைனல் சுற்றோட கடைசி எபிசோடில் முதலாவது பெர்ஃபார்மன்ஸ், டூயட் பெர்ஃபார்மன்ஸ் தரதுக்காக வராங்க லாவண்யா அண்ட் டிஹர்ஷிகா. என்ன புருஷன் கிருஷ்ணனா? அவங்க உங்ககிட்ட கேட்கறா, நீங்க அவங்ககிட்ட கேக்குறீங்க. யாரு ட்ரெஸ் இவ்வளவு அழகா பண்ணி விட்டது? யார் மாதிரி இருக்கீங்க? சாலினி மாதிரியா? ரகுநாத் சார் சொல்லுங்க. மிக அழகாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அதாவது இந்த பாட்டை பாடின ஒரிஜினல் சிங்கரை அவ என்ன ஃபீலிங்ஸ், என்ன சங்கதி கொடுத்தாங்களோ அதை ரெண்டு பேரும் ரொம்ப திறமையா செய்தீங்க. உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கு. அவ குட்டி சுட்டிட அந்த ஃபீலிங்கிற யாரோ
யாரோடி அந்த அதுக்கு வந்து நாங்கள் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கைதட்டல் கொடுக்கணும். வாழ்த்துக்கள். ஓகே மைந்தகுமார், நான் சொல்லுங்க. சூப்பர், ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க, பாடினாங்க. அம்சதானி அக்கா சொல்லுங்க. நான் சொல்றேன்னா எனக்கு இந்த பாட்டை நான் திருப்பி கேட்கணும் ஒன்ஸ் மோர். அதுதான் நான் கேட்பேன், ஏன்னா அவ்வளோத்துக்கு சூப்பராக பாடினாங்க, நல்லா என்ஜாய் பண்ணேன். சாலியனா என்ன சொல்றது, இதுக்கெல்லாம் என்ன சொல்றது, வார்த்தைகள் இல்லை உண்மையிலேயே. ரெண்டு பேரும் கலக்கிட்டீங்க, ஆல் தி வெரி பெஸ்ட். பரதா சார் சொல்லுங்க. அதாவது இறைவனுடைய பரிபூர்ண கடாட்சம் சொல்லுவாங்கல்ல, இவன் ரெண்டு குழந்தைகள் மேலே இருக்க அந்த அளவு அவங்களுக்கு வந்து இசை என்பது வந்து பொதுவாக இசை என்பது நம்ம சொல்லித்தர அவங்களுக்கு இருந்தால் தான் வரும். வாழ்த்துக்கள். இது யாரு, நீங்கள் மார்க்ஸை போட்டு அவங்களுக்கு லைட்டாக ஆடு. லாவண்யாக்கா, லாவண்யா எயிட் சொல்லுங்க. சொல்லுங்க எயிட். ஓகே 16 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கீங்க லீடர். ரெண்டு பேருமே ரெண்டு கண்கள் தான். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே ஓகே லீடர், ஓகே லீடர், ஓகே லீடர். தீர்ஷிக்காக்கு என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? அம்சதனி அக்கா 7, சாண்டியானா 7. ஓகே 14 பாயிண்ட்ஸ் லீடர். ரெண்டு பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அடுத்த டூயட் பெர்ஃபார்மன்ஸ் அதை தரக்கா வராங்க ஆதிஷ் அண்ட் தருண். என்ன சாண்டியானா 7, 15 பாயிண்ட்ஸ் லீடர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். அம்சதுனியாக்கா தருணுக்கு என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போகுது? 8, சாண்டியானா 7. ஓகே 15 பாயிண்ட்ஸ் தருணின் லீடர். தருண், யூ ஆர் ராக் ஸ்டார் ஆல்வேஸ், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்படியே போய்கிட்டு அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது சோலோ பெர்ஃபார்மன்ஸ். முதலாவது சோலோ பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க வராங்க லாவண்யா. கற்பூர பொம்மை அன்று கைதீசும் தென்றல் ஒன்று கலந்தாட கைகோர்க்கும் நேரம். மூன்றாம் ஆண்டு படிக்கிறதுல ஸ்கூலில் ஒரு வாணி விழா நிகழ்வு ஒன்று நடந்தது. அப்போ நான் தான் விட திறமையை பார்த்துட்டு போய் டீச்சரை போய் சொன்னேன், விட கிளாஸ் டீச்சரை போய் சொன்னேன். டீச்சர்,
லாவணியா கொஞ்சம் பாடக்கூடிய திறமை இருக்குது, இந்த முறை ஒரு பாட்டு ஒன்று பாடக்கூடியதுன்னு சொல்லி கேட்டேன். அப்போ டீச்சரும் கொஞ்சம் டவுட், எதுக்கும் வாங்க கிளாஸுக்குள்ள ஒரு பாடி பார்ப்போம்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. சரியானு சொல்லி அவன் முதல் முதல் அவ பாடினா பாட்டுன்னு சொன்னான். இந்த ஆயர் பாடி மாளிகையில் தாய் மடியில் கந்தினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாளேலோ. அந்த பாட்டு தான் அவள் முதல் முதலாக ஸ்கூலில் பாடினான். அந்த பாட்டை பாடிக்கொண்டிருக்கும் போது மற்ற எல்லாரும் சொன்னாங்க, இப்போலாம் நல்லா இந்த பிள்ளை எங்கே இருந்ததுன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது ஃபைனலுக்குள்ளே அவள் வருவா பண்ணுவான்ற நம்பிக்கை இருக்குது. என்னையை விட அங்கே எல்லா எங்களோட ஊரில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், ஸ்கூல் அவளுக்கு நிறைய எல்லாரும் அவள் நம்பி எதிர்பார்க்குறாங்க. அவள் நீங்கள் பயப்படாதீங்களா அவனி இடமாவோ வருவா வருவா அப்படி அந்த அவங்கட இந்த தென்பு தட்டி கொடுத்தால தான் இந்தளவுக்கு நான் அதை கொண்டு வர முழு காரணம். ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டு, நல்ல ஃபீலிங்ஸோட பாடுங்க. வாழ்த்துக்கள். ஸ்டைல் என்ன சொல்லுங்கள்? வேரியேஷன்ஸ்லாம் ஸ்வீட்டாக வந்துருந்தது, அந்த அசைவுகள்லாம் வந்து சூப்பர் சூப்பர். பரதோ சார் சொல்லுங்கள். இந்த வயசுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பாடல் ரொம்ப நல்லா பாடிருக்காங்க, அது ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஓகே ஸ்டைல் என்ன லவனிக்கு என்ன பாயிண்ட்ஸ்? 9. வாவ். அப்சோ தனி அக்கா அவங்களோட பாயிண்ட்ஸ் 9. 18 பாயிண்ட்ஸ். எங்கே அந்த வெண்ணிலா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். போய்கிட்டே இருக்கு, வே டு கோ. லாவண்யா, பரதோ சார் வந்து இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க, சொல்லுங்கள் சார். ரொம்ப அழகாக இருந்தது இவங்க பாடுறதும் அந்த இதுவும் கேட்குறதுக்கு. நம்ம பார்த்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதை திரும்பி பாருங்கள் நீங்கள் ஆடியோ. பேசும் வார்த்தையாவும் ஏதேதோ ஆசைகள் தூண்டிடுதே காலம் செய்யும் அதே மாதிரி பாடிருக்கீங்க, எப்படி? அதே மாதிரி. சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட். இந்த செமிஃபைனல் சுற்றோட இன்னைக்கு எபிசோட்ல இரண்டாவது சோலோ பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். அதை கொடுக்குறக்கா வராங்க திகர்ஷிகா. திகர்ஷிகா அவ பொறுத்தவரையில அவ வந்துட்டு ஸ்கூல்லையும் காம்படிஷன்ல கலந்து கொண்டிருக்கிறாவு, அது ஒரு விஷயம். கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கப்பி மகிழ்ச்சியான் சந்தோஷந்தான். என்னென்னு சொன்னால் இதில் இதுவரையிலையும் வந்து செமிஃபைனல் அது வரைக்கும் வந்ததுக்கு எனக்கு இதை இவையிட என்னென்னு சொன்னால் எனக்கு சொல்ல மிக இல்லை. இதை அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது, எனக்கு பெருமை வேண்டாம் தேடி தந்தது.
சொல்லுங்கள் மைந்தகுமார் அண்ணா, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? க்யூட் க்யூட் சிங்கிங். அவங்களோட வயசுக்கு என்ன முடியுமோ அதை விட கொஞ்சம் மேலேயே பண்ணிட்டாங்க. வெரி குட். சொல்லுங்கள் அம்சத்தோனி அக்கா, இந்த மழலை குரலில் திருப்பி திருப்பி நாங்கள் இலங்கையில் நிறைய பாடல்களை கேட்கணுமெண்டு ஆசைப்படுறேன். அதுக்கு வாழ்த்துறேன். பரதாச்சர் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப க்யூட். அம்சத்தோனி அக்கா என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க? 7 7 ஓகே, 14 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. டீம் லீடர் சூப்பரா பாடினீங்க. அடுத்ததா மூன்றாவது சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராரு ஆதேஷ். நெஞ்சுக்கு பெய்திடும் மாமலை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை. உண்மையா இந்த மாதிரி சந்தர்ப்பம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. முதலாவது விஷயம், நாங்கள் வந்து சக்தி டிவிக்கு தேங்க்ஸ் பண்ணணும். இப்படி சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்களோட ஃப்யூச்சரை வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்களுக்குள்ள டேலண்ட்டை வெளியில் கொண்டு வந்ததுக்கு சக்தி டிவிக்கு நாங்கள் முதற்க நன்றியை சொல்லிக்கொள்ளணும்.
பண்ணார் சார், என்ன கமெண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? பாடிக்கிறாரு, ஆனால் அந்த அது பத்தாது, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அதில். ஹம்சத்துனியாக்கா சொல்லுங்க. ஆதேஷ், ரியலி ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க ஆதேஷ், குட் லக். வரதா சார் சொல்லுங்க. இந்த கஷ்டமான பாட்டு எடுத்ததுக்கே ஒரு பாராட்டுகள். ஏன்னா வந்து இந்த ஃப்ரேசிங்லாம் வந்து ரொம்ப ஈஸி ஃப்ரேசிங் கிடையாது, ரெகுலர் ஃப்ரேசிங் கிடையாது பாடலோட ஃப்ரேசிங். தவிர அந்த ப்ரொனன்சியேஷன் ஆல்சோ, உச்சரிப்பு கொஞ்சம் நிறைய பிழைகள் இருந்தன. இருந்தாலும் நல்ல ஒரு முயற்சி. வாழ்த்துக்கள். என்ன பாயிண்ட் செவன் ஸ்டான்லியானா, எயிட், 15 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ லீடர் பேசுவார். சூப்பராக பாடினீங்க. ஜஜ சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு எதிர்காலத்தில் இன்னும் பாடலாம். கடைசி பர்ஃபார்மன்ஸ் இப்போ நாம் பார்க்க போகிறோம். கடைசி சோலோ பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறக்காக வராரு தருண். கொழும்புல தான் தந்த இசையை தொடங்கினவர், செமிஃபைனல் வரைக்கும் வந்துட்டாரு, ரொம்ப சந்தோஷம். இதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு செலக்ட் ஆகணும், அதுக்கு இறைவன் ஆசி, மற்ற எல்லாருடைய ஆசையும் எங்களுக்கு தேவை. செலக்ட் ஆகிறனு நம்பிக்கையும் இருக்கு. சொல்லுங்க. ப்ரொஃபஷனல் சிங்கருடைய அந்த பாடி லாங்குவேஜெல்லாம் வந்திருக்கு. இப்போவே ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மராக வரக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அவர்கிட்ட. ஸ்ருதி தான் கொஞ்சம் அங்கங்கே இடிச்சுக்கணும். தமிழ் கூட ஓகே, அதில் இடையிடையே எங்களுடைய சொந்த ஊர் தமிழ் வந்து போகுது. சினிமா பாடும்பொழுது சினிமா தமிழ்லேயே நாங்கள் பாடணும். இப்போ மேகத்தை நாங்கள் மேகம்னு சொன்னால் அது எங்களோட ஊர் தமிழாக போயிடும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படி அந்த சினிமா பாடும்பொழுது அந்த தமிழே உச்சரித்து பாடி பாடுங்க. அம்சத்தனி அக்கா, உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி நான் மிஸ் பண்ணினேன், எதிர்பார்த்தேன், மிஸ் பண்ணிட்டேன். அதர் தேன் தட், ரியலி சூப்பர், நல்லா இருந்தது. குட் லக்கா. வரதா சார் சொல்லுங்கள். தருண்கிட்ட பிடித்த விஷயம் என்னென்னா, அவரோட தன்னம்பிக்கை, பர்ஃபார்மன்ஸ் மேலே உள்ள கான்சன்ட்ரேஷன் அந்த பாடகு சிங்கிங் மேலே வந்து அவருக்கு குறைந்து விட்டது இன்றைக்கி. அதனால் நிறைய இடங்களை வந்து ஆஃப் ஆச்சு, எஸ்பெஷலி த டாப் நோட்ஸ் அண்ட் ஆல். ஸோ அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மற்றபடி இஸ் அ ஸ்டார் பெர்ஃபார்மர். வாழ்த்துக்கள். ஓகே அம்சதனி அக்கா, என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? 6 ஸ்டான்லியானா, 6. ஓகே 12 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. டீம் லீடர், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். விஷ் ஆல் தி பெஸ்ட், நல்லா இருந்துச்சு. இந்த செமிஃபைனல்ஸ் ரவுண்டில் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ
அதுல இருந்து 10 பேர் ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆகப்பட போறாங்க. மீதி 6 பேர் எலிமினேட் ஆக போறாங்க. ரிசல்ட்ஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் இந்த ஷிப்போட கேப்டன் பரத்வாஜ் சார் கையில் இருக்கு. அதை போய் எடுத்துட்டு நான் வரேன். ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆகப்பட்டிருக்க தினிஷிகா, ஆஞ்சலா இந்த ரெண்டு பேரையும் கௌரவிக்கிறதுக்காக எங்களுடைய ஸ்பெஷல் ஜட்ஜஸ், இலங்கை இசைத்துறையினுடைய மூத்த கலைஞர்கள் ரெண்டு பேரும் இந்த மேடையில் இருக்காங்க. சில பேர் முகத்தை பார்க்கும்போதே தெரியுது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நான் ஃபைனலிஸ்ட் தான். அப்படி ஒரு முகம் இஷிதாக்கு. ஃபைனலிஸ்ட் இஷிதா, அடுத்த ஃபைனலிஸ்ட் யுகேந்திரன். இந்த ரெண்டு பேரையும் கௌரவப்படுத்த நம்மளுடைய ஜட்ஜஸ் ஸ்டான்லி அண்ணா, அம்சதனி அக்கா, ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. அடுத்த ஃபைனலிஸ்ட் இந்த ஒருத்தர் யாரு அப்படின்னா நம்மளோட லோக வியாஷன். பக்ஷயா காயத்ரி, அவங்கள கௌரவிக்கிறதுக்காக ஸ்டான்லி அண்ணா, பரத்வாஜ் ரெண்டு பேருமே மேடைக்கு வரோம். அடுத்ததா செலக்ட் பண்ணப்படுற அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கம்மா காணும், ஆ கோபிகா வாங்க. ரஷிகா என்ன சும்மா நின்று வாங்க. இவங்களை கௌரவிக்கிறதுக்காக எங்களுடைய ஸ்பெஷல் ஜட்ஜ் ரெண்டு பேரையும் மறுபடியும் மேடை கூப்பிடுறோம். ரெண்டு பேர் இந்த சீட்டுக்கு வரப்போறாங்க. மீதி இருக்க 6 பேருமே எங்களோட நிகழ்ச்சியை விட்டு போக போறாங்க. இந்த ரெண்டு பேர் யாரு அப்படின்னு இப்போ நாம பார்க்க போறோம். ஆதேஷ், லாவண்யா, என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? லாவண்யா, உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு, அது என்னன்னு நம்ம பரத்வாஜ் சார் வந்து சொல்லுவார். பரத்வாஜ் சார், இவங்களை கௌரவிக்கிறதுக்கு நீங்க தான் வரணும். லாவண்யா ஹஸ் வன் தி பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக். ஓகே, அதாவது இந்த வார எபிசோட்ல செமிஃபைனல்ஸ், இந்த வார எபிசோட்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர் நம்மளோட லாவண்யா தான். லாவண்யா, நான் இங்க வச்சே கேட்டுறவா, யார் ஸ்பாட் செலக்ட் பண்ணது? அம்மா, அம்மாவோட செலெக்ஷன் எப்பவுமே தப்பாகாது. இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு நாளும் டிராவல் பண்ணி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியோட கட்டமைப்புக்கு ஏற்ற மாதிரி எலிமினேட் ஆயிருக்காங்க சார், என்ன சொல்ல விரும்புறீங்க? முதல்ல இந்த வினர்ஸ்க்கு வாழ்த்துக்கள், ஆல் தி 10 பீப்புள். அண்ட் இவங்க இந்த 6 குழந்தைகளுக்கு வந்து இன்றைக்கி மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா 100 பேர்லேருந்து இன்றைக்கி இந்த நிலவுக்கு வந்திருக்காங்க.
ஸோ தே ஹவ் ரியலி கம் அப் டு த க்ளோஸ் லாஸ்ட் ஃபைனலுக்கு மாத்திரம் அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு சின்ன சின்ன காரணங்களால் வந்து அவங்க வந்து இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த குழந்தைய எடுத்துங்களேன், இப்போ இவங்க வந்து ஷீ இஸ் ஜஸ்ட் 8 இயர்ஸ் ஓல்டு. 8 வயசு குழந்தை ஓரளவு தான் பாட முடியும். எனக்கு பாடக்கூடிய பாடல்கள்லாம் வந்து ஒரு அடல்ட் குழந்தை பாடின பாடலை. ஸோ அதுக்கு இவங்க ரொம்ப நல்லா பாடினாங்க. இன்ஃபேக்ட் பியூட்டிஃபுல் அட்டெம்ப்ட்ஸ். ஒன்று நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த குழந்தைகள் நிச்சயமாக அடுத்த வருஷம் வந்து இல்லைன்னா வரப்போகிற வருஷங்களில் நிச்சயமாக அவங்க கற்றுட்டு அவங்க வந்து தே கோயிங் டு பி இந்த இலங்கை நாட்டுடைய மிகப்பெரிய சிங்கர்ஸை வரப்போகிறாங்க. அது நிச்சயம். ஸோ அதை மனசில் வச்சுருந்தா நீங்கள் இந்த எல்லா குழந்தைகளும் மனசை தளரவே விடக்கூடாது. நீங்கள் இது வந்து ஃபைனலுங்கிறது ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அவே என்ன, அதனால் நீங்கள் வந்து நிச்சயமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதே இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு. ஸோ தே ஷுட் ஒர்க் ஃபர்தர். அண்ட் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு கிடச்சிருக்கு. இல்லை நான் வந்து ஆக்சுவலி ரொம்ப அசந்து போனேன். எப்படின்னா இலங்கை முழுவதும் போய் ஆயிரக்கணக்கான பேரை வந்து நீங்கள் ரொம்ப ஒரு யூனிக்காக வந்து சக்தி டிவி இது பண்ணியிருக்காங்க, செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் டூ வெல். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் உங்களுடைய சீட்டுக்கு போகலாம். தேங்க்யூ. 100ல் இருந்து 6 பேர், இந்த 6 பேர் தான் வந்து இன்றைக்கி எலிமினேட் ஆகுறாங்க. இதுவும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இது முடிவு இல்லை, இங்கேருந்து ஆரம்பிக்கிற விஷயங்கள் நல்ல விஷயங்களாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் தருண், ஆல் தி பெஸ்ட் லிபிஷன், ஆல் தி பெஸ்ட் மயாலினி, தீர்ஷிகா ஆல் தி பெஸ்ட், ஓகே தர்ஷினி ஆல் தி பெஸ்ட், கிருபாகர் ஆல் தி பெஸ்ட். சரி, நீங்கள் உங்களோட இடத்துக்கு போகலாம். சின்ன சின்ன வார்த்தைகள் நம்மளோட டீம் லீடர் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணாங்க. மனோஜ் அண்ணா, தயாபரன் அண்ணா, வஃபா அண்ணா, ராய் அண்ணா, 4 பேருமே ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் சொல்ல நினைக்கிற சொல்லலாம். என்னோடய வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டாக. அப்புறம் நம்மட எனக்கு அதை விட அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்கள் 4 பேரும். பேரண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் பண்ணுறோம். ஏன்னு சொன்னால் எங்களை விட அவங்க கஷ்டப்பட்டாங்க. அவனுக்கு யாரும் அழலை, டிகர் மட்டும் அழுகுறா. டிகர் ஷிகா, கிருபாகரன், உமாயாளினி, 3 பேர் என்னோட டீம் மெம்பர்ஸ். டிகர் ஷிகா நிற்கும் பொழுது தான் கொஞ்சம் இல்லாத நிறையவே. கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம். இன்னும் உங்களுக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஆ ஓகே. மற்றது அங்கால தர்ஷினி, லிபிஷன், தருண், நீங்களும் தான் இந்த ஃபீல்டை கை விட்டுறாதீங்க. எப்போவும் கை கொடுக்கும் உங்களுக்கு. 3 பேர் இருந்தாங்க என்னுடைய டீமில். பக்ஷியா, யுகேந்திரன் உள்ளுக்கு வந்துட்டான், ஆனால் லிபிஷன் வரையில. ஆனால் லிபிஷனுக்கு நான் பாராட்டணும். என்னென்னு சொன்னால் அவன் வந்து வைல்ட் கார்டு ரவுண்டில் வின் பண்ணி வந்தான். அவனுடைய தன்னம்பிக்கை இன்றைக்கி நான் அவனுக்கு நான் சொன்னது, ஆனால் அழுவான் நினச்சா அழ இல்லையன்னு சொன்னால் அவன் நான் கொடுத்த தன்னம்பிக்கை. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பயணம் போகலாம் நாங்கள் இருக்கோம். இந்த லீடர்ஸ் வந்து இந்த கிராண்ட் ஃபைனல் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கடமை முடிஞ்சு லீடர்ஸுன்ற பொறுப்பு அவங்கக்கிட்ட இருந்து இல்லாமல் போயிடும். அதெல்லாம் வந்து யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ தெரியலை. ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் அந்த குழந்தைங்களை கைவிடவே மாட்டாங்க. எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அந்த குழந்தைங்க கீழே விழாமல் அவங்க பார்த்துப்பாங்க. அந்த தைரியம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்த எல்லாருக்குமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சந்தோஷத்தோடையே அடுத்தது கிராண்ட் ஃபினாலே. சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர் கிராண்ட் ஃபைனலில் பெர்ஃபார்ம் பண்ண போகிற 10 பேர் யார் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இந்த 10 பேரோட மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போது இந்த செமிஃபைனல்ஸுக்காக எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஸ்பெஷல் ஜட்ஜஸுக்கு நன்றி சொல்லிடலாம். நன்றி மகேந்திரகுமார் அண்ணா. நன்றி. நன்றி ரகுநாத் சார். நன்றி. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாளும் எங்களுடைய இந்த ஷிப்பை அப்படியே வந்து கேப்டன்ஷிப் பண்ண நம்மளோட பரத்வாஜர், வணக்கம், நன்றி. இவ்வளோ நாளும் இந்த குழந்தைகளை வந்து அவங்க எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து எப்படி வளரலாம், எப்படி வாழலாம் அப்படின்ற விஷயத்த வந்து இவ்வளோ நாளும் சொல்லி சொல்லி வளர்த்து விட்ட எங்களோட அடுத்த ஜட்ஜஸ் ஸ்டான்லி அண்ணா, தேங்க்யூ. அம்சத்துனி அக்கா,
அதே நேரம் இன்றைய தினமும் எங்களுடைய இந்த செமிஃபைனல்ஸ் நான்காவது எபிசோடை அவங்களுடைய இசை மூலமாக அலங்கரித்த எங்களுடைய விசாரத ரத்னம் ரத்னதுரை அண்ணா அவர்களுக்கும் அவருடைய தலைமையிலான ரிதம் ஸ்டார்ஸ் இசை குழுவினருக்கும் எங்களுடைய நன்றிகளை சொல்லிட்டு கிராண்ட் ஃபைனலில் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸோட அவங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறப் போகும் நான் உங்கள் தர்ஷன். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். காய்கிறது நிறம் தேகிறது யாரும் ரசிக்கவில்லை, மனசு துறந்தாயே நீ எங்க